ஹாய், இன்றைக்கி நார்த் கர்நாடகா டிஷ் ஜுன்கா பண்ணினேன். இது மூணு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், மூணு கப்பு கடல மாவு, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதை கைவிடாமல் ஒரு கிளாஸ் தண்ணியில் லம்ப் ஃபார்ம் ஆகாமல் விஸ்க் பண்ணணும். விஸ்க் பண்ணினாட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கப்பு கொத்தமல்லி, ஒரு இன்ச்சு ஜிஞ்சர் அண்ட் மூணு பச்சை மிளகாய் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது மூணு டீஸ்பூன் எண்ணெய் பாண்டிலில் விட்டுண்டு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு இது, ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுட்டு கடுகு வெடிச்சாட்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுட்டேன். இது பெருங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு, இது கருவேப்பிலை, இது வெங்காயம், மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுன்றது போட்டுட்டேன். இது கொஞ்சம் வதங்கினாட்டு இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நீஞ்சி அரைச்சி வச்ச இது மூணையும் போட்டுட்டு, இது கொஞ்சம் சாட் பண்ணாட்டு, பச்சை வாடை போனாட்டு, அந்த கடல மாவு விஸ்க் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அந்த கடல மாவு, அதையும் இதில் போட்டு கைவிடாமல் நல்லா கலரிண்டே இருக்கணும். இது கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும் இது, ஸோ தட் அந்த பாண்டிலையும் கொஞ்சம் ஒட்டக்கூடாது, கைவிடாமல் கெட்டியாகிற அளவுக்கு கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும் இது. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து, நெய் தடவின பிளேட்டில் எடுத்து கொட்டிட்டு, இதை ஈவனாக தட்டிட்டு, ஆறினா விட்டு தட்டிட்டு கட் பண்ணி, தேங்காய் அது மேலே தூவினா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம டோக்லான்னு சொல்லுவோம் இல்லையா, டோக்லா வந்து டோக்லா மாதிரி தான், பட் இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி விடுவோம், டோக்லாவில் வெங்காயம் போட மாட்டோம். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் டோக்லா வந்து ஆவியில் வேக வைப்போம், அண்டு இது வந்து ஜஸ்ட் கடலமாவு வந்து கலரி எடுப்போம். That's the difference. Bye. See you all. Loka samasta sukhina bhavantu. Love you all. Please share and subscribe. Yes. இது வந்து ஆறு நாட்டு இப்போ தட்டியிருக்கேன். அதுக்கு மேலே இப்போது பாருங்க, தேங்காய் தூவிருக்கேன். தேங்காய் தூவி கட் பண்ணி எடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஆர் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடலாம். எஸ்